ஹாய் ஆல். ஸோ டெல்லியில் வந்து இப்போ தான் ஓரளவுக்கு வின்டர் எல்லாம் குறைஞ்சு அப்படியே வெயில் வந்து எட்டி பார்க்க ஆரம்பிக்குது. ஸோ நானும் வந்து ஓரளவுக்கு 7 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எந்திரிச்சதையுமே வந்து கொஞ்ச நேரம் இந்த பிளான்ஸ் எல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாலே மைண்ட் ஓரளவுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகி தூக்கம்லாம் போயிடும். அதுக்கப்புறம் வந்து மேண்டேட்ரி எவ்ரிடே மார்னிங் வந்து ஹாட் வாட்டர் ஒரு கப் ஃபுல்லாகவே குடிச்சிட்டு அப்புறம் ஓவர் நைட் சோக்ட் ஆல்மண்ட்ஸையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் குக்கிங் ஆரம்பிப்பேன். நைட்டே வந்து ஓரளவுக்கு ப்ரீ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன். லைக் என்னெல்லாம் வந்து சமைக்கிறதே தான் பருப்பு வேணும்னா அதெல்லாம் வந்து குக்கரில் போட்டு வச்சுட்டு காலையில் வந்து சமைக்கிறதுக்கு ரெடியாக இருக்க மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுப்பேன். ஸோ அரிசியுமே மாவாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஊற வச்சுருந்தேன். ஸோ காலையில் எந்திரிச்சதையுமே வந்து கிரைண்டர் போட்டாச்சு, பருப்பு வேக வச்சுட்டேன். பொங்கல் செய்யலான்ட்டு ஸோ அதுக்கு வந்து அரிசியும் ஊற வச்சாச்சு. கொஞ்சமாக சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் ரெண்டுமே செய்யலான்ட்டு இருக்கேன். அப்புறம் காலையிலத்துக்குமே வந்து பொங்கலுக்கு ரைஸ் தான் யூஸ் பண்ணுறோன்ட்டு மத்தியானத்துக்கு வந்து வரகு ஊற வச்சுருக்கேன் சாம்பார் கூட வந்து தொட்டுக்கிறதுக்கு. அப்புறம் சாம்பார் புளி ஊற வச்சாச்சு. இதெல்லாம் வந்து நைட்டே கொஞ்சம் பண்ணி வச்சுட்டேன். பொங்கலுக்குமே அரிசியெல்லாம் வந்து அந்த போலில் போட்டு வச்சுட்டு காலையில் தண்ணி மட்டும் பிடிச்சி ஊற வச்சுட்டேன். ஸோ தட் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் வந்து டைமும் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து சாம்பாருக்கு கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கிரைண்டர் போட்டாலே வந்து அந்த அன்னைக்கு மோஸ்ட்லி சாம்பார் தான் பண்ணுவேன். வடை போட்டுருவேன். ஸோ உளுந்து வந்து ஃபஸ்ட்டு ஆட்டிட்டு அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து உளுந்து வடை போட்டுருவேன் சாம்பார் அண்ட் பொங்கலுக்கு வந்து தொட்டுக்கலான்ட்டு. இன்றைக்கு வந்து ஓகே சக்கரை பொங்கல் இல்லைன்னு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நாளாக கேட்டிருந்தாங்க அப்படின்ட்டு வடையை வந்து ஸ்கிப் பண்ணியாச்சு. அண்ட் பொரியலுக்கு வந்து பர்பிள் கேபேஜ் கட் பண்ணி அதை நல்லா வேக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இட்லி தட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே சைட் பை சைட் சாம்பாரும் பண்ணியாச்சு. மார்னிங் எனக்கு கிடைக்கிற 2 ஹவர்ஸில் வந்து என்னால் ஃபுல்லாக ரெசிபி வீடியோலாம் கவர் பண்ணி எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். அதனால நான் லைட்டாக அப்படியே கிளிம்சஸ் மட்டும் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். பொங்கலுக்கும் அரிசியும் பாசிப்பருப்பும் வேக வச்சுட்டு தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கிட்டேன் சக்கரை பொங்கலுக்கும் வெண்பொங்கலுக்கும். ஸோ பாக காய்ச்சி ஊற்றிட்டு அகெயின் வந்து கொஞ்ச நேரம் இதை அடுப்பில் வச்சு குக் பண்ணி தாளிச்சு கொட்டணும். அதுக்குள்ளே வந்து கேபேஜுமே வெந்துருச்சு. ஜஸ்ட் இதில் வந்து எதுவுமே போட மாட்டேன், மிக்ஸ்டு ஹர்ப்ஸும் சால்ட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன் அவ்வளோதான். அப்புறம் சக்கரை பொங்கலுக்கு வந்து இன்னைக்கு முந்திரி இல்லை, அதனால வந்து ஜஸ்ட்டு திராட்சையும் நெய்யும் போட்டு தாளிச்சிட்டேன். கொஞ்சமாக கோகோனட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இளனுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் பிளேட் வச்சுட்டு அதுக்குள்ளே லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். ஸோ லஞ்சுக்கு வந்து கொஞ்சமாக ப்ரௌன் சுண்டல் அப்புறம் கிரேப்ஸ் வச்சுருக்கேன், அப்புறம் கேபேஜ் அண்ட் வந்து சாம்பார் வந்து அரிசி ஊற வச்சுருந்தோம்ல மில்லட்ஸோ அது கூட வந்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. மேலே அப்படியே கொஞ்சம் சாம்பார் ஊற்றி விட்டால் மத்தியானம் சாப்பிட்றப்போ வந்து கரெக்டாக இருக்கும், ரொம்ப ட்ரையும் ஆகாமல். சக்கரை பொங்கல் தனியாக ஒரு பவுலில் பேக் பண்ணிட்டேன். வின்டர் வரவும் டிசம்பர் ஜான்லாம் கொஞ்சம் ரொம்பவே லேசி ஆயிட்டேன். அதனால தான் ரெசிபி வீடியோ ஷார்ட்ஸ்ல எல்லாம் வந்து என்னால் போடவே முடியல. கரெக்டாக இல்லைன்னு கிளம்புன விட்டு வந்து மெய்ட் வருவாங்க. ஸோ ரெண்டு பேருமா சேர்ந்து வீடியோ எல்லாம் ஃபுல்லாக கிளீன் பண்ணி ஓரளவுக்கு எடுத்து வச்சுட்டு அப்புறம் பொறுமையாக உட்காந்து ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன். வீட்டுக்கும் ஃபோன் பேசிட்டு அப்படியே ஸ்லோவாக ஸோ இளனுக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணுறப்பயே வந்து எனக்கும் இன்னொரு டிஃபன் பாக்ஸில் லஞ்ச் எல்லாம் போட்டு வச்சுருவேன். ஸோ தட் குட்டி குட்டி போலில் வச்சுட்டு மத்தியானம் சாப்பிட்றப்போ அதை பிளேட்டுக்கு மாற்றி அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கழுவிட்டுருக்கணும், டைமும் வேஸ்ட்டு. ஸோ பெட்டர் மார்னிங்கே வந்து எல்லாம் டிஃபன் பாக்ஸ்க்கு மாற்றிட்டா மற்றதெல்லாம் கழுவி காமத்திடலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஸ்லோவாக அப்படியே நானும் குளிச்சுட்டு டிவி பார்த்துட்டு ஏதாவது ஒர்க் பண்ணிவிட்டு ஆன்லைனில் ஏதாவது பார்த்துட்ருப்பேன். இன்றைக்கு மத்தியானம் சாப்பிட்டு வெளியே போகலான்ட்டு இருக்கேன். ஆயிடுச்சு உங்க எல்லாத்தையும் பார்த்து பேசி. ஐநோ இப்பெல்லாம் நான் வந்து கன்சிஸ்டண்டா யூடியூப்ல வீடியோஸ் போடுறதே கிடையாது. டெல்லி வந்ததுல இருந்தே வந்து ஒழுங்காவே நான் வீடியோஸ் பண்றது இல்லை. ஒரு சிலர் கேட்டீங்க சாரி கொஞ்சம் வேற ஒர்க் அது இதுன்னு என்னால் வந்து இதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இனிமேல் அட்லீஸ்ட் ரெகுலராக இருக்க ட்ரை பண்ணுறேன், எந்த அளவுக்குன்னு தெரில. பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அப்பப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் கொடுக்குறேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் சரோஜினி நகர் மார்க்கெட் தான் கிளம்புறேன். வீட்டே லஞ்ச் முடிச்சுட்டு பொறுமையாக கிளம்பலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு இப்போ கிளம்புறேன். ஸோ அங்கே வந்து என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் கிடைக்குதா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கிளான்ஸ் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆல்சோ சரோஜினி மார்க்கெட்டில் வந்து நான் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற ஹால் வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். அது கூடவே இன்னும் ஃபியூ அதர் டீட்டெயில்ஸ் கூட வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டே டியூன், வாங்க இப்போ போகலாம். ஆல்சோ கிளம்புறதுக்கு முன்னாடி குயிக்காக வந்து நான் என்னென்ன திங்ஸ் கேரி பண்ணுவேன் ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாடி அப்படிங்கிறத சொல்லிடுறேன். பாட்டில் ஸோ சரோஜினி ரொம்ப பெரிய மார்க்கெட், சுற்றணும் பயங்கரமாக சுற்றணும் நடக்கணும் நிறையா. ஸோ வந்து வாட்டர் பாட்டில் வச்சுக்கிட்டா அப்பப்போ வந்து அவரை சிப் பண்ணிட்டோம்னா வந்து கொஞ்சம் ஹைட்ரேட்டடாகவும் இருக்கும், கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காகவும் ஃபீல் பண்ணுவோம். ஸோ வந்து வாட்டர் பாட்டில் எப்பயுமே எடுத்துக்கலாம்.
வீட்லேயே நின்றுட்டு பேசுகிறதுக்கு அப்படியே போயிட்டே பேசலாம் அப்படின்ட்டு தான் இப்போ வந்து மெட்ரோ ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டேன். ஸோ ரெண்டு மெட்ரோ மாறணும் நம்ம வீட்டிலேருந்து. பெரிய பேகு, இந்த பேக் வந்து அவ்வளோ ஃபேன்சியாலாம் இருக்காது, ஒரு ஸ்லிங் பேக்கோட லுக் வந்து இது கண்டிப்பாக கொடுக்காது, பட் ஸ்டில் பர்பஸ் வந்து சால்வ் ஆகுதா அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ சரோஜினிலாம் போகிறப்போ நிறைய ஷாப் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய பேக் கேரி பண்ணிக்கிறப்போ வாங்குறது எல்லாத்தையுமே வந்து ஒன்று ஒன்றா உள்ள டம்ப் பண்ணிக்கலாம். எல்லா கடையிலையும் குட்டி குட்டி கவரில் போட்டு தான் கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி வச்சுட்டு சுற்றணும்னா வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருக்காது, எங்கேயாவது மிஸ் பண்ணிடவும் சான்சஸ் இருக்குது, ஏதாச்சும் ஒன்று விட்டுட்டோன்னா கூட தெரியாது. அதனால நான் ஷாப்பிங்க்குன்னு எப்போ போனாலுமே வந்து இந்த பேகை கண்டிப்பாக தூக்கிட்டு போயிடுவேன். அண்ட் அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் மெஷரிங் டேப். ஸோ ஆப்வியஸாக வந்து நம்ம இந்த ஸ்ட்ரீட் ஷாப்ஸில் மார்க்கெட்ஸில் எல்லாம் ஷாப் பண்ணுறப்போ ட்ரையல் பார்க்க முடியாது கரெக்டாக இருக்கா ஃபிட் அப்படின்ட்டு. ஸோ பெட்டர் நம்ம ஒரு மெஷரிங் டேப் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா வந்து ஏதாவது ட்ரெஸ் பிடிச்சிருந்தா ஈஸியாக மெஷர் பண்ணி பார்த்து நம்மளுக்கு சூட் ஆகுமா அப்படின்னு யோசிச்சு வாங்கிக்கலாம். பிகாஸ் ரிட்டர்ன் ஆப்ஷன்ஸுமே வந்து எந்தளவுக்கு இருக்கும்னு தெரியாது. ஒரு கடையில் வாங்கினா அந்த கடையை நெக்ஸ்ட் டைம் போனால் கண்டே பிடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ட்ரெயினும் வந்துருச்சு, நம்ம உள்ளே போயிட்டு மற்றதை பேசலாம். யூஸ்வலி எப்பயுமே வந்து இங்கே பயங்கர க்ரௌடடாக தான் இருக்கும் இந்த மெட்ரோனாலுமே, பட் முன்னாடி ஃபர்ஸ்ட் கோச் மட்டும் லேடிஸ் கோச் இருக்கிறதுனால ஓரளவுக்கு அது ஃப்ரீயாக இருக்கும். ஸோ எப்படியும் உட்கார சீட் கிடச்சிரும். அடுத்து ரொம்ப முக்கியமானது, நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளான கிளாத்ஸ் வியர் பண்ணிக்கிட்டால் தான் வந்து ஷாப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஸோ யா, கம்ஃபர்டபுள் கிளாதிங், எனக்கு எப்பயுமே லூஸ் ஃபிட்டட் பேண்ட் அண்ட் டாப் தான் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் ஷூஸ், ஸோ பெரிய மார்க்கெட்டுங்கிறனால செப்பல் போட்டாலாம் கம்ஃபர்டபுளாகவே இருக்காது, நிறைய நடக்கணும். ஸோ எப்பயுமே வந்து ஷூஸ் வியர் பண்ணிப்பேன். அண்ட் வாலெட், மோஸ்ட்லி வந்து கேஷ் நான் நிறைய கேரி பண்ண மாட்டேன். எல்லா பக்கமே வந்து இப்போல்லாம் ஜிபே இருக்குங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் கேஷ் தான் வேணும், ஜிபே இல்லைன்னு சொல்லுவாங்க, பட் ஸ்கேனர் இருக்கும் எல்லா கடையிலையுமே. ஆல்சோ வந்து எதுக்கு எவ்வளோ பே பண்ணுறோம் அப்படிங்கிறதுலாம் வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னா வந்து மறந்துடும். ஸோ மோஸ்ட்லி வந்து ஜிபே பண்ணிட்டா வந்து அதுலேயே நோட்ஸ்லேயும் மென்ஷன் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வந்து நம்ம அக்கௌண்ட் பார்க்குறப்போ எதுக்கு எவ்வளோ அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும்னு வைங்களேன். அண்ட் மெட்ரோ கார்டு, டோக்கன் வாங்குறதுக்கு லாங் டைம் கியூவில் நிற்க தேவையில்லை. ஸோ மெட்ரோ கார்டு வந்து எப்பயுமே எடுத்துக்குவேன். சரோஜினி மார்க்கெட் ரீச் ஆயாச்சு. மெட்ரோ ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்ததுமே வந்து அவ்வளோ பிஸியாக இருக்கும், பார்க்கவே ரொம்ப க்ரௌடடாக தான் இருக்கும். வெளியவே வந்து நிறைய குட்டி குட்டி ஷாப்ஸ் இருக்கும். உள்ளே போனோட்டு ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த வாட்ச் ஷாப் வந்து ஸ்பாட் பண்ணேன். எல்லா பிராண்டட் வாட்சஸோட ரெப்ளிக்காவுமே வச்சுருந்தாங்க, மைக்கேல் கார்ஸ், கெஸ்ஸு, ஃபாசில் அப்படின்ட்டு எல்லா பிராண்டுமே இருந்துச்சு. இதோட ரேஞ்ச் வந்து அரௌண்ட் 700 to 1000 அதுக்குள்ளே தான் வந்திருந்தது ப்ரைஸ் ரேஞ்ச். அண்ட் வந்து இதெல்லாம் 150 டாப்ஸ் அப்படின்னு வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சேல் அப்படின்னு போட்டு 200-100 வச்சுருந்தாங்கன்னா அது வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக தான் இருக்கும். அதுக்கு மேலே வந்து நம்ம பார்கின் பண்ணி கேட்டோம்னா கோவமே வந்துடும் சம்டைம்ஸ் ஷாப் கீப்பர்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் போட்டிருக்க இடத்துல பார்கின் பண்ண முடியாது. மீதி பக்கம்லாம் வந்து நல்லாவே ஒரு 1000 rupees சொல்கிறாங்கன்னா வந்து நீங்கள் அதை 300-400 வந்து ஈஸியாக கேட்கலாம். கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே கிடைக்காததே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ ஸ்வெட் ஷர்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த டைம் ஓரளவுக்கு இருந்துச்சு. வின்டர் முடிஞ்சிட்ருக்கு. ஸோ எல்லா பக்கமே வந்து சம்மர் வேர் கலெக்ஷன்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஒரு 1-2 ஷாப்ஸில் மட்டும் வின்டர் கலெக்ஷன்ஸ் பார்க்க முடிஞ்சுது. அது எல்லாமே வந்து த்ரோவே ப்ரைஸில் லைக் 400-500 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து விற்றுட்ருந்தாங்க. அப்புறம் ஜீன் எல்லாமே வந்து 350 அந்த ரேஞ்சுக்கெல்லாம் சூப்பரான குவாலிட்டியில் கிடைக்கும். அண்ட் உமென்க்கு பிளேசர்ஸ் பாருங்களேன், இதெல்லாம் வந்து வெறும் 100 rupees அப்படின்னு வச்சுருந்தாங்க. ஸோ நல்லா தேடணும்னா வந்து சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கும். ஆல்சோ இங்கே நிறைய பேர் வந்து ஏர்பாட்ஸ் ப்ரோ ப்ரோ ஐவாட்ச் எல்லாம் வந்து ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருப்பாங்க. இது டூப் தான், ஸோ க்ளோன்ட் வந்தான் 10,000 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் வந்து லாஸ்ட் டைம் எங்களுக்கு வந்து லாஸ்ட் ப்ரைஸ் 800 வரைக்கும்லாம் கம்மி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இறங்கி வந்தாங்க. அப்புறம் வாட்சுமே வந்து தேர்ட் சீரீஸ்லாம் 10,000 அப்படின்ட்டு இருந்தாங்க. 1000-2000 வாங்கலாம் ரெண்டுமே, லைக் ஏர்பாட்ஸ் அண்ட் வாட்ச் ரெண்டுமே அப்படியே ஒரிஜினல் மாதிரி தான் இருக்கும், எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஒர்க்குமே
ஒன்றுமே வந்து அந்தளவுக்கு நல்லா தான் ஆகுதுன்னு நான் கேள்விப்பட்டேன். நான் வாங்கினதில்லை, பட் வந்து அது டூப்ளிகேட்டை தவிர வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரிஜினல் மாதிரி அதே லுக்கு ஃபினிஷ் அண்ட் யூசேஜ்மே வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் பெல்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி பெல்ட்ஸ் எல்லாம் இப்போ நல்லாவே ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு, ஏதாவது ஒரு ஓவர் சைஸ் ட்ரெஸ் கூட இல்லை ஏதாவது ஒரு ஷர்ட் கூட எல்லாம் வியர் பண்ணுறதுக்கு. ஸோ பெல்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு 350 to 500 அந்த மாதிரி ரேஞ்ச்லேயே சூப்பரான கலெக்ஷன்ஸ். அண்ட் ஃபுட்வேர் கலெக்ஷன் வந்து உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணவே பண்ணாது சரோஜினியில், அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து மோஸ்ட்லி ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்ன்னு தான் வச்சுருப்பாங்க, 300, 350, 250 அந்த மாதிரி ரேஞ்சஸில் வந்து வச்சுருப்பாங்க. மென்ஸ் ஷாப்புமே வந்து ஒரு 2-3 கடையில் வந்து நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி சரோஜினி வந்து இட்ஸ் உமன்ஸ் பேரடைஸ் தான், பட் மென் ஷாப்புமே வந்து ஃபியூ பார்க்க முடியும். அப்புறம் இந்த கிளாஸ் அண்ட் செராமிக் கலெக்ஷன்ஸ் எல்லாமும் அவ்வளோ அழகாக இருக்கும், இங்கே ஒன்று ஒன்று பார்க்க பார்க்க ஆசையாக இருக்கும். 50 rupees ஸ்டார்ட் பண்ணி 1000 அந்த ரேஞ்ச் வரைக்குமே வந்து வச்சுருப்பாங்க. எனக்கு ஆஃப்டர்நூன் தான் வந்து போகிறதுக்கு டைம் செட் ஆச்சு, பட் மார்னிங்கில் போனால் வந்து கொஞ்சம் க்ரௌட் அவாய்ட் பண்ணலாம். காலையில் 10 மணிக்கு தான் ஸ்லோவாக கடையெல்லாம் திறக்க ஆரம்பிப்பாங்க, ஈவினிங் லைக் 9 வரைக்குமே வந்து ஓப்பன் ஆகி தான் இருக்கும். ஹோம் ஃபர்னிஷிங் ஐட்டம்ஸ் கூட வச்சுருப்பாங்க, லைக் கர்டின்ஸு, பெட்ஷீட்ஸு, குவில்ட்ஸு, குஷன் கவர்ஸ், பில்லோ கவர்ஸ், மேட்ஸ் அப்படின்ட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் ரொம்ப டீசெண்டான ரேட்டில் சூப்பர் குவாலிட்டியில் கிடைக்கும். இங்கே வந்து ஜாரா, வெரோமோடா, ஹெச்என்எம், வெஸ்டைடுன்னு நிறைய பிராண்டோட ப்ராடக்ட்ஸ் கூட வந்து இருக்கும். லைக் ஏதாவது ஒரு மைனர் டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கிளாத்ஸ் எல்லாம் வந்து சரோஜினிக்கு வந்துடும். ஆல்சோ வந்து டூப்ஸும் இருக்கும், பட் வந்து ரொம்பவே சூப்பராக அப்படியே ஒரிஜினல் மாதிரியே தான் வந்து இருக்கும். பேபி கிளாத்ஸுமே வந்து பயங்கர க்யூட்டாக இருக்கும். பாய் பேபிஸ்க்கும் வந்து கேஷுவல் வியர் மாதிரிலாம் இருக்கும், லைக் டீஷர்ட் எல்லாம் 100 rupees, பேண்ட்ஸ் எல்லாம் வீட்டில் போட்டு விடுறதுக்கு. அப்புறம் கேர்ள் பேபிஸ்க்கெல்லாம் வந்து க்யூட்டான ஃப்ராக் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பேபிஸ்க்கு ஒரு 3-4 ஷாப்ஸில் தான் வந்து நல்லாயிருக்கும். ஸ்பெசிஃபிக்காக பார்த்தா நிறைய கடையெல்லாம் வந்து இருக்காது. அண்ட் பேக் கலெக்ஷன்ஸும் அதே மாதிரி தான், அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க, 300, 350, 400 எல்லா ப்ரைஸ் ரேஞ்ச்லேயுமே வந்து இருக்கும். அக்சசரிஸும் அதே மாதிரி தான், அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க, ஹேர் கிளிப்ஸ் ஆகட்டும், செயின் எல்லாம் க்யூட் க்யூட்டாக குட்டியாக வந்து பெயிண்டன்ட் வச்ச மாதிரி, அப்புறம் இயரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நிறையா இருக்கும். இயரிங்ஸ் எல்லாம் வந்து 10 rupees ஸ்டார்ட் பண்ணி 300 to 400 அந்த ரேஞ்ச் வரைக்குமே வந்து போகும். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து ஹேண்ட் கிராஃப்டட் இயரிங்ஸ், பீட்ஸ் வச்சே வந்து எல்லாமே கையிலே வந்து செஞ்சது ஒன்று ஒன்றும். இதெல்லாம் வந்து 50 rupees, 60 rupees அந்த மாதிரி ரேஞ்ச் தான். ரெகுலராக இன்னும் நிறைய அப்டேட்ஸ் கொடுக்குறேன், நானுமே வந்து நிறைய ஷாப் பண்ணேன் இன்றைக்கு. ஷாப்பிங் முடிக்க ஆல்மோஸ்ட் ஒரு 6:30 ஆயிடுச்சு. இதை பற்றி வந்து இன்னும் ஃபியூ டீட்டெயில்ஸ் வந்து நான் யாருக்காக எதுக்காக ஷாப் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ப்ராபப்ளி சரோஜினி ஷாப்பிங் ஹால்மே வந்து நான் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சீக்கிரம் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், பை பாய். Thank you.